ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து, ஆனால் ரெகுலராக வருதுன்னு நினைப்பீங்க. நான் பல்காக எடுத்து வச்சுருவேன், ஷெடியூல் பண்ணி போட்டுருவேன். கிட்டத்தட்ட எடுத்தேன்னா ஒரு 15 நாள், 1 மாதத்துக்கு எடுத்துருவேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து, எனக்கு வேலை கரெக்டாக இருக்குது, அதனால் எடுக்க முடியல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், கொரியாவுடைய வீடியோ ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்குறீங்க, நிறைய பேருக்கு நான் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஆடியோ மெசேஜ், நிறைய டவுட்ஸு, எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளால் முடிஞ்சது நிறையா பேருக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ், ஆல் த பெஸ்ட். ஆனால் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறையா பேர் வந்து கொஞ்சம் இல்லீகலாக இந்தியன்ஸ் வந்து அந்த அங்கே போய் ஜீவன்லாம் மாற்றுறதுனால ஜெனுவினாகவே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீசா ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. அது வந்து ஒரு சேடான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அது சீக்கிரமாகவே மாறும் அப்படின்னு நம்புவோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லீகலாக போக பாருங்கள், அதுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா நிறையா வீடியோஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. கொரியா சம்மந்தமாக நிறையா கேட்டிங்க, அந்த மோட்டிவேஷன் லெட்டர் கேட்டிருந்தீங்க, அதுக்கான வீடியோ சீக்கிரமாக வந்துடணும்னு நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன், இந்த வீக் ஷெடியூல் பண்ணிவிடுவேன். அப்புறம் ஆஸ்திரேலியா விசா கேட்டிருந்தீங்க, ஜீவன் மாதிரியே ஆஸ்திரேலியாவில் ஒன்று இருக்குது, அது சம்மந்தமாக டீட்டெயில் போடுங்க அப்படின்னு நம்மளுடைய ஏர்லி சப்ஸ்கிரைபர், ஃபஸ்ட்லேருந்து ஒருத்தர் வந்து காண்டாக்டில் இருக்கார், அவர் கேட்டிருந்தார். அதுக்கப்புறமா வேறு என்ன வீடியோக்கெல்லாம் பாக்கி இருக்குது, நிறையா விசா ரிலேட்டட் வீடியோ வந்து பாக்கி இருக்குது. சரி, இன்றைக்கி வந்து என்ன எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பஹ்ரைன். நீங்கள் பஹ்ரைனில் வேலை வாங்கிறது ஈஸி, நீங்கள் வேலை வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நீங்கள் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜிசிசியில் இருக்கிற, அதாவது கல்ஃப் கவுன்சில், அதில் வந்து ஒரு 6 நாடுகள் இருக்குது, 6-7 இருக்குது, கத்தார், பஹ்ரைன், சவுதி, அப்புறம் யுஏஇ, ஓமான், அப்புறமா ஒன்று இருக்குது. இந்த நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களில் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக கிடச்சிரும், அது ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வரும், காம்கா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாஃபிட்னு மாற்றிட்டாங்க 1 வருஷமாக. இந்த காம்கா அப்படிங்கிறது உங்களுடைய ஃபிட்னஸை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இந்த ஃபிட்னஸில் உங்களுடைய பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய செஸ்ட் எக்ஸ்ரே பண்ணுவாங்க, அதாவது டிவி மாதிரியான வியாதிகள் இருக்கா, இருந்ததுக்கான அறிகுறிகள் இருக்குது, அந்த லங்ஸில் தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட்டில் ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, அது மாதிரி பரவக்கூடிய வியாதிகள் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்கா வந்து எப்படி அப்ளை பண்ணணும், காம்காவுக்கு ஃபீஸ் 1300 ரூபாய், அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு 1300 ரூபாய். இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிடலாம். காம்கா ஓஆர்ஜியில் போனீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் சிட்டியை செலக்ட் பண்ணணும், அதாவது சென்னையா திருச்சியா, தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் இருக்குது, சென்னை திருச்சி. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே ஒரு சென்டரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ண முடியாது, நீங்கள் எது வேணும்னு கேட்கவும் முடியாது, நீங்கள் எதுவுமே மாற்றவும் முடியாது. நீங்கள் சிட்டி மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், உங்கள் பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்துட்டு. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறேன். நமக்கு எல்லாமே கண்டென்ட் தானே. சரி, இப்போது சிட்டியை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சென்டர் அலோகேட் ஆகிடும். சென்னையில் 4-5 சென்டர் இருக்குது, திருச்சியில் அதே மாதிரி இருக்குது. அலோகேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஸ்லிப் எடுத்து 30 நாள் வேலிடிட்டி உண்டு, அந்த வேலிடிட்டிக்குள்ளே நீங்கள் அந்த காம்கா சென்டருக்கு போய் உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட்டை பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க, வரக்கூடிய வீடியோக்குள்ளே அதுக்கான பதில் இருக்கும். சரி, நீங்கள் காம்கா சென்டர் போய் உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட்டை பண்ணிக்கணும். இந்த காம்கா டெஸ்ட்டு ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா 90 டேஸ் வந்து உங்களுக்கு பேன் ஆகிடும், அதுக்கப்புறமா தான் திருப்பி ரீ அப்ளை பண்ணலாம். சரி, நான் ஒரு சென்டர் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு இந்த சென்டர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஃபீஸ் வேஸ்ட்டு, நீங்கள் 30 நாள் வெயிட் பண்ணணும், சென்டருக்கு டெஸ்ட்டுக்கு போகாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். திருப்பி நீங்கள் ரீ அப்ளை பண்ணி திருப்பி 1300 ரூபா கட்டி வேறு ஒரு சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஃபிட்டு ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் விசா அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறமா விசா அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும், குவைத்துக்கு அதுக்கு மட்டும் விசா வச்சு தான் வந்து இதை பண்ண முடியும். அந்த ரூல்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் பஹ்ரைனுக்கு மட்டும்தான் இப்போ சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த காம்கா அது வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ண, விசா அப்ளை பண்ணி டிக்கெட் போட்டு அங்கே போயிடலாம். அங்கே போனோடனே திரும்ப ஒரு தடவை டெஸ்ட்டு செய்வாங்க, அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் நீங்கள் வேலையை பார்க்க முடியும். அங்கே ஃபெயில் ஆச்சுன்னா திருப்பி அமுச்சுடுவாங்களாம்.
நிறைய இடத்துல நான் படித்த ஒரே ஒரு லாஜிக்கான விஷயம் என்ன எனக்கு புரியலன்னா, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அதை சொல்லுங்கள். இது ஒர்க் விசாவுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. டூரிஸ்ட் விசாவில் போகிறவங்களுக்கு இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் தேவையில்லை, நீங்கள் காம்காவுக்கு போக வேண்டாம் அப்படியே டைரெக்டாக அலோவ் பண்ணுறாங்க. அப்போ டூரிஸ்ட் விசாவில் ஒருத்தர் 15 நாள் இருக்கார், அவர் மூலமாக இந்த வியாதிகள் உள்ளே வந்துடாதா? இது இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான மெயினான ரீசன் என்ன? அங்கே இருக்கிற மக்களுக்கு இங்கேருந்து இந்த நம்மளெல்லாம் வந்து வேறு கண்ட்ரியாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க, தேர்ட் வேர்ல்டு அதுமாரி. ஸோ நிறைய வியாதிகள் உள்ள இந்த கண்ட்ரியிலேருந்து பரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பர்ஃபெக்ட். ஆனால் அது ஏன் எல்லா வீசாவுக்கும் பண்ண மாட்டேறாங்க? 15 நாளில் ஒருத்தர் போகிறாருன்னா அவர் மூலமாக வருமா வராதா, இல்லை அதுக்கு ஏதாவது லாஜிக்கல் இருக்கா? 15 நாளில் ஒரு வியாதியை வந்து ஒரு டிபியோ இல்லை வேறு ஒரு வியாதியோ வந்து 15 நாளுக்குள்ளே பரப்ப முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு எனக்கு புரியல. நான் நிறையா தேடினா இதுக்கான பதில் எனக்கு கிடைக்கவில்லை. யாராவது இது சம்மந்தமான எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆன்சர் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் டூரிஸ்ட் விசாவுக்கு இது கிடையாது, ஒர்க் விசாவுக்கு மட்டும்தான் ஏன் இந்த ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு. சரி, நீங்கள் காம்கா சென்டர் போய் அப்ளை பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இது தான். நான் சீக்கிரமாகவே காம்கா சென்டர் போய் அப்ளை பண்ணி அதுக்கு வாங்க போகிறேன். திரும்பவும் அடுத்த வீடியோவில் மோர் டீட்டெயில்ஸோட அடுத்தடுத்த டீட்டெயில்ஸோட சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம், பை பை.